ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெக்னென்ட் டைமில் ஏற்படக்கூடிய நெஞ்சரிச்சல் நெஞ்சுக்கரிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற லேடிஸ் எல்லாத்துக்குமே இது பெரும்பாலான ஒரு அறிகுறி தாங்க இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 மந்த்துக்கு அப்புறம், அதுவும் 9 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படுங்க. இது எதனால் பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்டான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ். இது பார்த்தீங்கன்னா பெருமாளவு சாப்பாடு வந்து செரிக்கக்கூடிய தசைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைய செய்துங்க. அதனால தான் வயிற்றில் இருந்த அமிலம் வந்து தொண்டைக்கு வருது, சரிங்களா. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இது உணவை வந்து தக்க வைத்து தசைகளை வந்து பாதிக்கின்ற மற்றும் வயிற்றிலிருந்த அமிலத்தை வந்து தொண்டைக்கு வர செய்கின்றது. இது வந்து பொதுவாக கர்ப்ப காலத்தில் நார்மலாகவே ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கலாங்க. அடுத்து சோடா, உப்பு சோடா நீங்கள் குடிக்கலாம். பொரித்த உணவுகள், ஸ்நாக்ஸு, காரமான உணவுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். கார்போனேட் உணவுகள், அதாவது இப்போ வந்து சிப்ஸு, பொரித்த உணவு இருக்கு இல்லையா, அதே மாதிரி புளிப்பு சுவை அதிகமாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நான்வெஜ் அசைவம் வந்து சாப்பிட்டு தூங்காதீங்க. அடுத்து என்னென்னா, இப்போ நீங்கள் நார்மலாகவே 3 டைம்ஸ் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, அதை பிரித்து நீங்கள் ஒரு 6 டைம்ஸாக சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஃபஸ்ட்டு 6 டைம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 6 டைமும் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஏன்னா செரிமானம் ஏற்பட கொஞ்சம் டைம் கொடுங்க, சரிங்களா. இப்போ நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் நைட் தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுடணுங்க. மேக்ஸிமம் நீங்கள் இடது பக்கம் தூங்குங்க, அப்போ தான் நல்லா செரிமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா. இறுக்கமான துணி வந்து அதிகமாக போடாதீங்க. அப்புறம் இறுக்கமான துணி வந்து அதிகமாக போடாதீங்க, சரி. கர்ப்பப்பையை வந்து அளவு பெரிதாக பார்த்தீங்கன்னா தொண்டைக்கும் இறைப்பையை வந்து நெருங்க இறைப்பையிலேருந்து வர அமிலம் வந்து தொண்டைக்கு வந்து டைரெக்டாக வருதுங்க. ஸோ அதனால தான் நமக்கு நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு நிறைய முடி, இப்போ வயிற்று வரல குழந்தைக்கு வந்து சர்ம நீச்சி, அதாவது முடி நிறையா மேல் நோக்கி வளர உங்களுக்கு வந்து அதிகமாக நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்குங்க. இதுக்கு ஒரே வழி, அதிகமாக நீங்கள் காரமான சாப்பாடு சாப்பிடாதீங்க, ஹாட் வாட்டர் குடிங்க, பொரித்த உணவுகள் சாப்பிடாதீங்க, அதிகமாக புளிப்பு சாப்பிடாதீங்க, சரிங்களா. வயிறு நிறைய சாப்பிடாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, சரிங்களா, செரிமானத்துக்கு. இது வந்து ரொம்பவே முக்கியங்க. அப்படியே உங்களுக்கு அரிப்பு தாங்க முடியல, நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்கா, போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் போடுங்க, சரிங்களா. உப்பு சோடா வாங்கி கொடுங்க. சரி, நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்ட்டு சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்குறேன், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.